Welcome to Rati Magic. Hello kutties, கதை கேட்கலாமா? இது ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு லயன் இருந்துச்சாம். லயனை யாரு தெரியுமா? காட்டுக்கே ராஜா. அதுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு அதுக்கு என்ன அனுப்பு? உண்மையிலே இருக்கு பவர் நிறைய தான் இருக்கு. ஓகே, அதை பற்றி இந்த கதையில் பார்ப்போமா? வாங்க. ஒரு வயசான லயன் இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப பசிச்சிச்சான். நம்ம ரொம்ப நாளாக தூங்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுறது? நம்மளால் ஓடி போய் ஒரு இறையை தேர்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வர இறையை நம்ம சாப்பிட்டு அடித்து சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு பசி வரையில் வேட்டையாடிக்கலாம்னு நினச்சோம். உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து ஒருத்தன் கூட கண்ணில் மாட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி காட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நடந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ அது ஒரு விஷயத்த கவனிச்சிச்சான். என்ன தெரியுமா? ஒரு நரி அது குகையை விட்டு வெளியேறிட்டு இருந்துச்சான். அது தன்னோட பசிக்காக தேட தொடங்குச்சான். ஆஹா, எப்படி நம்ம நரி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த குகைக்கு தான் வரும், நம்ம இந்த குகைகளில் இருந்துக்கிட்டு அந்த நரியையே அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போடுச்சான் இந்த லயன். ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அந்த கவுக்குள்ளே போய் படுத்துக்கிச்சான். லயன் பிளான் போட்டுடுச்சு. ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஃபாக்ஸ் அதோட சாப்பாடு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கவுக்கு போகலான்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு வந்துச்சான். வந்து பார்க்குறப்ப அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சான். என்ன இது, நமக்கு எப்பொழுதும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு யோசிச்சான். யோசிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நோட்டீஸும் பண்ணிச்சான். நம்மளோட நடக்கிறப்ப நம்ம கால் தடம் படும். அதே மாதிரி நம்மளோட குகைக்கு வெளியில் பெரிய கால் தடம் இருக்கே, இது யாரோடது அப்படின்னு யோசிச்சான். அதுக்கு வந்து சந்தேகத்தை நம்ம தீர்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நரி தெளிவாக யார் ஏன் குகைக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு ஆஹா, இவன் யார் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா ஓடிடுவானோ அப்படின்னு நினச்சிச்சான் லயன். லூசு மாதிரி நான் தான் குகை பேசுகிறேன், நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். இதுவரை நம்மள்கிட்ட பேசாத குகை இன்றைக்கி மட்டும் பேசுதா? வெளியில் இருந்தது லயனோட ஃபுட் பிரிண்ட் தான். நம்ம இதுக்குள்ளே போனால் லயன் நம்மளை அடித்து சாப்பிட்றோம், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓட்டா போதும் ஓடி போயிடுச்சான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எவ்வளோ தெளிவாக தப்பிச்சு ஓடி வச்சது. இதுதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சு பண்ணணும், இல்லைனா இன்னும் கடிபட்டு செத்துருக்கும் இந்த ஃபாக்ஸ். செஸ்ட்டு பிஸ்லாம் உயிர் தப்பிச்சு, அது அதோட மூளையை யூஸ் பண்ணிச்சு. நீங்களும் ஒரு விஷயம் செய்யும் போது அது எப்படி பண்ணால் என்ன பண்ணால் என்ன சேஞ்சஸ் இருக்குது டெய்லி ஒர்க்கில் அப்படின்னு எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். அப்போ தான் நமக்குள்ள சேஞ்சஸ் தெரியும். இது நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.